அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கோபிநாத் கணேசன், ஃபிசியோதெரபி ப்ராக்டிஸ். பொதுவாக கழுத்து வலி உள்ளவங்களுக்கு மயக்கம் ஏற்படும், அது ஃபெயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மயக்கம் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கழுத்து எலும்பு, ஏழு எலும்புகள் இருக்குது. அதுக்கு இடையில் டிஸ்க் இருக்கும். யூஸ்வலாக அந்த டிஸ்க்கு கம்ப்ரஷன் ஆனிச்சுன்னா நோ கம்ப்ரஷன் ஆகும், கை மரத்து போகும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த மயக்கம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்கு இந்த கழுத்து வழியாக தான் ரத்த குழாய் போகுது. அப்படி போகும்போது இந்த பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பு இருக்குது, ஜவ்வு இருக்குது, நரம்பு இருக்குது, ரத்த குழாய் எல்லாமே ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே ரொம்ப காம்பாக்டாக அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ இப்போ எலும்பு தேயுதுன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் போய் படிமானமாகவும் நரம்பு மேலேயும் போய் படியும், இந்த ரத்த குழாய் மேலே படியும், ரெண்டு எலும்புக்குள்ளே இடைவெளி குறைஞ்சி போகும். அப்படி குறையும் போது நீங்கள் முன்னோக்கி குனியும் போது இந்த ரத்த குழாய் மேலே ஒரு சின்ன அழுத்தம் ஏற்படும். அப்படி அந்த அழுத்தம் ஏற்படும் போது மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் லேசாக தடப்படும். அப்படி படும்போது அது மெயினாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குனியும் போது மட்டும்தான் இருக்கும், ஒரு சின்ன மயக்கம் வரும். இந்த மயக்கம் முன்னோக்கி குனியும் போது மட்டும் ஏற்படும். நன்றி, வணக்கம்.